Hello friends, welcome to Vijo's Vlog. இன்னைக்கு Vijo's Vlog channel ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கியும் முள்ளங்கி கீரையும் ஃப்ரெஷ்ஷா கிடைச்சது. இது பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு கிடைக்காது, இந்த சீசன் டைம்ல தான் கிடைக்கும். அந்த மாதிரி டைம்ல கிடைக்கும் போது இது கண்டிப்பா வாங்கி செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த முள்ளங்கி எல்லாம் பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த முள்ளங்கியை வச்சு முள்ளங்கி சாம்பாரும் இந்த கீரையில வந்து கீரை பொரியலும் செய்ய போறேன். நான் இப்ப முள்ளங்கி சாம்பார் பாத்தீங்கன்னா மண் பாத்திரத்துல தான் செய்ய போறேன். வில்லேஜ் ஸ்டைல்ல ஒரு 100 கிராம் அளவு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா 1 லிட்டர் அளவு தண்ணி ஊத்தி நான் மண் பாத்திரத்துல வேக வச்சிருக்கிறேன். நல்லா வெந்து வரட்டும். இது கூடயே நம்ம கொஞ்சமா மஞ்சத்தூள் 1 கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதில் 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் என்னோட ஸ்டைல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெய் நம்ம எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து வரும். அது இல்லாமல் விளக்கெண்ணெய் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, அதனால நான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்க்க விருப்பலைன்னா வேற எண்ணெய் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக தூள் பெருங்காயம் சேர்க்கறத விட கட்டி பெருங்காயம் சேர்த்து பருப்பு குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது 1/6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குது. பூண்டு பருப்போட சேர்ந்து நல்லா வெந்துடும். நம்ம மசிக்கும் போது நல்லா மசிஞ்சு வந்துடும், பருப்போட நல்லா கலந்துரும். அடுத்ததா 1/7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா பருப்பு வெந்துட்டு இருக்குது. பருப்பு நல்லா 1/4 பாதம் வெந்த வாட்டி 1/4 பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்தீங்கன்னா நீங்க முன்னாடியே சேர்க்காதீங்க. முன்னாடி சேர்த்தா அந்த தக்காளியில இருக்கிற புளிப்பு தன்மை பருப்பை வேக விடாம வச்சிரும். அதனால பருப்பு நல்லா 1/4 பாதம் வெந்த வாட்டி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது 1-2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். பருப்பு நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணியுமே நல்லா மண் பாத்திரத்தில் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதை மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கீழே இருக்கிற பருப்பு தக்காளி மற்ற பொருள் எல்லாம் சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம். பருப்பை நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வச்சாலுமே மத்து வச்சு பருப்பை கடைஞ்சாதாங்க அது ஒரு டேஸ்ட்டு. நான் நல்லா மத்து வச்சு நல்லா 3-4 நிமிஷம் பருப்பு நல்லா மசிஞ்சு வர மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பருப்பு மசிஞ்சு வந்துருச்சு. தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாருமே நல்லா ஒன்று சேர கலந்து மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூடயே நம்ம எடுத்து வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணியை நீங்கள் இந்த தண்ணியை வச்சு ரசம் கூட செய்யலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடயே கன்சிஸ்டன்சி பார்த்து இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு. அடுத்ததாக 1 கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் பொடி பொடியாக அரைஞ்சி வச்சிருக்கிற முள்ளங்கியை இதில் சேர்த்துக்கிறேன். 1 கால் கிலோ அளவு முள்ளங்கி இருக்கும். முள்ளங்கி நம்ம குழம்புக்கு எப்போ சேர்க்கறதா இருந்தாலும் தனியாக இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்தோம்னா அந்த முள்ளங்கியில் ஒரு விதமான ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அது வராமல் இருக்கும். குழம்பும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா செவக்க வணக்கின வாட்டி இதை எடுத்து நம்ம கொதிச்சிட்ருக்கிற பருப்பில் சேர்த்துக்கலாம். நான் பருப்பில் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து நல்லா காய் வெந்து வரணும், அது வரலும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்து 3 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் மிளகாத்தூள்லாம் சேர்க்கலை, அதுக்கு பதில் தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை மிளகாயை 1-2 கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். ஆனால் பச்சை மிளகாய் சேர்த்து நீங்கள் பருப்பு குழம்பு வச்சு பாருங்கள், அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது, காயும் நல்லா வெந்திருக்குது. இந்த குழம்பு செய்யும் போது வீடே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்ததுங்க. மண் பாத்திரத்தில் செஞ்ச குழம்பு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்ததுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்குது. இதில் வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்துக்கோங்க, காய் வேகாமல் புளி சேர்க்காதீங்க. இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறம் 1-5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நீங்கள் இந்த டைமில் குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க.
இப்போ குழம்புக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு கல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்ச பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வரமிளகாய் உடைக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஈஸியாக சின்ன வெங்காயம் கிடைக்காதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் கூட ஈஸியாக வாங்கிடலாம், ஆனால் இந்த மாதிரி இங்கே கிடைக்காது பெங்களூரில். நம்ம தாளிச்ச வெங்காயத்தை இப்போ வேகிற பருப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக குழம்புக்கு தாளிப்பு சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுறலாம். புளி வந்து 3-4 நிமிஷமாக கொதிச்சிட்டு இருக்குது. இன்னும் 1-2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மண் பாத்திரம் வாங்கின அன்பாக்சிங் வீடியோவும் இதை எப்படி சீசனிங் பண்ணுற வீடியோவும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மண் பாத்திரம் பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். சூப்பராக இருக்குதுங்க, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலை தூவி குழம்பை இறக்கிடலாம். நாங்கள் கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி குழம்பு இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரி இறக்கியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கீரையை வச்சு நம்ம ஒரு சிம்பிளான கீரை பொரியல் செஞ்சிடலாம். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கீரை. முள்ளங்கி கீரோடைய தண்டுலாம் பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் செய்யறதுக்கு யூஸ் ஆகாது, அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், வேகிறதுக்கும் டைம் ஆகும். இந்த மாதிரி இலைய தண்டாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம வதங்கிட்டுருக்கிற வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இந்த முள்ளங்கிலையும் முள்ளங்கி கீரையிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க. நம்ம இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கும் போது நம்ம சிறுநீரக தொந்தரவு எது இருந்தாலும் சரி பண்ணும். ஹார்ட்டுக்கு, கல்லீரலுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் கூட இந்த முள்ளங்கி கீரையை அடிக்கடி எடுத்துக்கலாம். முள்ளங்கியை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு கூட சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரைக்கு எப்பயும் உப்பு சேர்க்கும் போது முதல்ல உப்பு சேர்த்துறாதீங்க. அந்த கீரை வந்து நல்லா சுருண்டு வந்ததும் அதனுடைய அளவு எவ்வளோ இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கீரை நல்லா சுருண்டு வந்திருக்கு, நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கீரை எப்பயும் வதக்கி விடும்போது நல்லா ஓப்பன் பாட்லேயே வதக்கி விடுங்க. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கலர் வந்து மாறிடும். பாருங்கள், கீரை நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. கடைசியாக நான் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன், 1-2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முள்ளங்கி கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரையை நீங்கள் பருப்பில் போட்டு கூட கடைஞ்சி சாப்பிட்லாம். இந்த கீரையை யூஸ் பண்ணி சட்னி கூட செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இதை எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அடுத்ததான் நம்ம வந்து லன்ச் சர்வ் பண்ணிக்கலாம். சுட சுட சாப்பாடு. அடுத்ததாக மண் பாத்திரத்தில் ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக மனமாக வச்சிருக்கிற முள்ளங்கி சாம்பார். நான் வந்து என்னோட மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாம்பார் சூப்பராக இருக்கும். நீங்கள் அடுத்த தடவை செய்யும் போதும் இதே மெத்தடில் செய்வீங்க. முள்ளங்கி கீரை பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஈஸியாக கிடைக்காது. நானே இங்கே பெங்களூரில் வந்து தான் முள்ளங்கி கீரையை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். முள்ளங்கி, கேரட்டு இதெல்லாம் கீரையுடைய சீசனில் சேல் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்ல பொருட்கள்லாம் கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோஸ் வ்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.